ஷாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு, ஏன் பயப்படுகிறீர்கள்? இதற்கு ஆதாரமாக எடுத்து தெரிந்து கொண்ட தூய வேத வார்த்தை மத்தேயு 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கடவுளாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு படகிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் படகின் அடித்தட்டிலே ஓய்வாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. அலைகள் எழும்பி படகிற்கு மேலாக வந்தது. சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து, ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், நாங்கள் சாகிறோமே என்று கதறி புலம்பினார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் பார்த்து கடிந்து கொண்டார். அப்பொழுது பெரும் அமைதி அங்கே நிலவிற்று. அவர்கள் பத்திரமாக காக்கப்பட்டார்கள். எனக்கண்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் பெரும் கொந்தளிப்பு ஏற்படலாம், சோதனைகள் வரலாம், துன்பங்கள் புரண்டு வரலாம். ஆனாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்த கடவுள் உங்களோடு கூட இருக்கின்றார். நீங்கள் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்கள் பயத்தை போக்கி வாழ்க்கையிலே வெற்றி பெற்று உயரச் செய்ய வழிவகை செய்வார். நம்பிக்கையில் குறைவு. வாழ்கின்ற வாழ்க்கையில் கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கை குறையும் போது பயம் நம்மை ஆட்கொள்கின்றது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27:25 இப்படி சொல்கிறது. ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். தூய பவுல் அடிகளார் அவர்கள் மற்ற கைதிகளோடு கைதியாக இத்தாலியாவுக்கு விசாரணை செய்யப்பட அழைத்துச் செல்லப்பட்டு கொண்டிருந்தார். அவர்கள் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். எதிர்பாராத விதமாக ஒரு பெரும் பேய் புயலிலே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். ஒருவர் கூட தப்பி பழைக்க முடியாது என்ற நிலையில் அவர்கள் அகப்பட்டு கொண்டார்கள். அனைவருடைய முகத்திலும் உயிர் பயம் தெரிந்தது. கப்பலை காப்பாற்ற முடியாத அதிலிருந்த சரக்குகளை கடலிலேயே தூக்கி இருந்தார்கள். இருப்பினும் கப்பல் சேதமுற்றது. பல நாட்கள் இரவு எது பகல் எது என்று வித்தியாசம் தெரியாமல் குளிரிலும் பயத்திலும் நாட்களை கழித்தார்கள். அப்பொழுது பவுல் அடிகளார் அவர்கள் நடுவிலே எழுந்து நின்று கடவுள் தேவதூதனை அனுப்பினதையும் அவர் சொன்ன நற்செய்தியும் சொன்னார். இந்த படகில் இருப்பவர்கள் ஒருவரும் அழிந்து போக மாட்டார்கள். பவுல் அடிகளார் அவர்கள் நிமித்தமாக அனைவரும் காப்பாற்றப்படுவார்கள் என்பதே அந்த நற்செய்தி. இப்படி சொல்லி ஆறுதல் படுத்தி உணவு உட்கொள்ள அன்பாக கேட்டுக்கொண்டார். 276 பேர் 14 நாட்கள் உணவு உட்கொள்ளாமல் இருந்தவர்கள் அப்போது உணவு எடுத்துக்கொண்டு தங்களை தேற்றிக் கொண்டார்கள். எனக்கண்பானவர்களே, கடவுள் மீது அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்கும்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆபத்திலும் கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை நம்மை காப்பாற்றும், நம்மை பாதுகாக்கும். சங்கீதம் 56:3-4 வசனங்கள் இப்படி சொல்கிறது. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? கடவுள் மீது இருக்கின்ற பற்று நம்பிக்கை நமக்கு குறையும் போது இந்த உலகம் நம்மை பயப்படுத்த பார்க்கின்றது. உலகில் நடக்கின்ற செயற்பாடுகள், பொல்லாத மனிதர்களுடைய நடவடிக்கைகள் நமக்கு பயத்தை ஏற்படுத்தலாம். ஆனாலும் நாம் கடவுளை நம்பினால் இந்த உலகமோ எந்த மனிதரோ நமக்கு சேதம் விளைவிக்க முடியாது. ஏனென்றால் நாம் கடவுளுடைய திருவார்த்தையில் நம்பிக்கை வைத்து அதை கடைபிடித்து வாழ்கின்ற பிள்ளைகளாய் இருக்கின்றோம். மரண பயம் நமக்கு வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. கடவுள் நம்மை பலப்படுத்தி வழிகாட்டி துணையாயிருந்து நம்மை நடத்துவார். எனக்கு அன்பானவர்களே, கடவுள் மீது உள்ள உங்கள் நம்பிக்கையின் அளவு குறையாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். கடவுளுடைய பெயர் இம்மானுவேல். ஏனென்றால் அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கின்றார்.
கடவுளை மறப்பது. நாம் கடவுளை மறந்துவிட்டால் அல்லது அவர் நம் அருகில் இருக்கும்போது உணராமல் இருந்தால் பயம் நம்மை ஆட்கொள்ளும். ஏசாயா 41:10 இப்படி சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். பலவிதமான சோதனையிலே நாம் கடந்து வரும்போது பயம் நமக்கு ஏற்படுகின்றது. எதிர்காலம் எப்படி இருக்குமோ, கல்வி மேல் படிப்பு எப்படி இருக்குமோ, வேலைவாய்ப்பு எப்படி இருக்குமோ, திருமண காரியங்கள் எப்படி இருக்குமோ என்று எதிர்காலத்தை குறித்து நினைக்கும் பொழுது நம்மை அறியாமல் ஒரு பயம் வரலாம். அப்பொழுதுதான் கடவுளுடைய உயிருள்ள வார்த்தை நம்மை பலப்படுத்துகின்றது. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, சோர்ந்து போகாதே என்று சொல்லி நம்மை தேற்றி ஆறுதல் படுத்துகின்றது. அவர் நம்முடைய வலது பக்கத்திலே இருந்து கொண்டு வல்லமையான காரியங்களை நமக்காக செய்கின்றார். ஏனென்றால் கடவுளுடைய வலது கை நம்மை தாங்குகின்றது, நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கின்றார், நம்மை இமைப்பொழுதும் கைவிட மாட்டார். எனக்கன்பானவர்களே, நீங்கள் பயப்படும் நாளிலே, ஆபத்து காலத்திலே கடவுளை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்கள் குரலுக்கு பதில் கொடுத்து உங்கள் பயத்தை போக்கி உங்கள் குறைகளை தீர்ப்பார். கடவுளை விட்டு தூரம் போகாமல் அவரையே உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். அவரிடத்திலே மன்னிப்பு பெற்றுக்கொண்டு அவரோடு ஒப்புருவாங்கள். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஏசாயா 43:1 இப்படி சொல்கிறது, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். வான மண்டலங்களில் இருக்கின்ற நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கும் கடவுள் நம் அனைவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். நாம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை முன்குறித்து வைத்திருக்கின்றார், அறிந்திருக்கின்றார். நாம் மண்ணென்று அவர் அறிகின்றார், குறைகளை அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். கடவுளுடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை ரட்சித்திருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக விலை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். அதனால் நாம் மீட்கப்பட்டோம், நாம் கடவுளுடைய சொத்து. இப்படிப்பட்ட நல்ல கடவுளை விட்டு நாம் பிரிந்து தூரமாக போனால் நாம் நன்றி கெட்டவர்களாக இருப்போம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே மனம் திரும்பி வரும்போது அவர் தள்ளாமல் தம்மிடத்திலே ஏற்றுக்கொள்வார். எனக்கு அன்பானவர்களே, பாவம் பூக்கும் பரிகாரியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள். அவருடைய திருவடிகளிலே உங்களை அர்ப்பணியுங்கள். உலகத்திலே உள்ள எல்லா பயத்தையும் நீக்கி கடவுள் அருளும் மறுமலர்ச்சியான வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள். சுய சந்தேகம், நமக்குள் ஏற்படுகின்ற சந்தேகம் கடவுளை பின்தொடர்ந்து செல்லாமல் நம்மை தடுக்கின்றது. அதனால் பல காரியங்களை பார்த்து நாம் பயப்படுகிறோம். மத்தேயு 14:30-31 இப்படி சொல்கிறது, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் இரவு வேளையிலே படகிலே பயணித்துக் கொண்டிருந்தார்கள். விடியற் காலத்திலே இயேசு கிறிஸ்து கடலிலே நடந்து அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அதை பார்த்து ஐயோ பேய் என்று அலறினார்கள், பயந்து போனார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லி அவர்கள் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது அவருடைய சீடர் பேதுரு அவர்கள், ஐயா அது நீர் என்றால் நானும் கடலிலே நடந்து வருவேன் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். ஆண்டவருடைய ஒப்புதலின்படி படகை விட்டு இறங்கி பேதுரு அவர்கள் கடலிலே நடந்தார். ஆனால் பெரும் காற்று வீசினவுடன் அவருக்கு பயம் ஏற்பட்டது. அந்த பயத்திலே அவர் மூழ்க ஆரம்பித்தார். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கெஞ்சினார். உன் நம்பிக்கை ஏன் குன்றி போயிற்று என்று சொல்லி கைப்பிடித்து அவரை தூக்கி காப்பாற்றினார். எனக்கன்பானவர்களே, நாம் கடவுளை நம்பாமல் சந்தேகப்பட்டு செய்கின்ற எந்த செயலும் வெற்றியிலே போய் முடியாது. கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கையில் நாம் சிறிதளவு கூட சந்தேகப்படக்கூடாது. அப்படி ஆண்டவரை நம்பி நாம் முன்னேறி செல்லும் போது எடுக்கின்ற ஒவ்வொரு செயற்பாட்டிலும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். 2 தீமோத்தேயு 1:7 இப்படி சொல்கின்றது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கடவுள் இந்த உலகத்திலே நம்மை படைக்கும் போது
நாம் பயமற்றவர்களாகவே இருந்தோம். நம்முடைய முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் இருவரும் தந்தையாய கடவுளோடு நெருங்கி பழகினார்கள், அவரோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். பிசாசின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்தபடியினால் அவர்களுக்கு பயம் வந்தது. அதனால் அவர்கள் தங்களை கடவுளிடத்திலிருந்து மறைத்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட பயத்தை நீக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானை வென்று நம்மை மீட்டுக்கொண்டார். கடவுள் நமக்கு அன்பும் பலனும் சுய ஒழுக்கமும் கொடுத்து பயத்திலிருந்து நம்மை எடுத்து போட்டார். நாம் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து திரும்பவும் அந்த பயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனக்கன்பானவர்களே, உங்கள் பயங்கள், கவலைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திருவடிகளிலே ஒப்படைத்து விடுங்கள். உங்களுடைய இன்ப துன்ப நேரத்தில் அவரை நெருங்கி சேருங்கள். அவரிடத்திலே ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை தனது தாய் போன்ற மார்போடு அணைத்துக் கொண்டு பாதுகாத்துக் கொள்வார். இன்ப துன்ப நேரம் நான் உண்மை சேருவேன், இன்ப துன்ப நேரம் நான் உண்மை சேருவேன், நான் நம்பிடுவேன் பாரில் உண்மை சார்ந்திடுவேன், என் இன்ப துன்ப நேரம் நான் உண்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன், நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார், தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார், துன்ப நேரம் நான் உண்மை சேருவேன், என் இன்ப துன்ப நேரம் நான் உண்மை சேருவேன். வேண்டுதல் செய்வோம். தந்தையாய கடவுளே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சிலுவையிலே எங்களுக்கு மீட்பை கொடுத்து எங்களுக்கு பயத்தை எடுத்து போட்டீர் ஆண்டவரே. ஆதாம் ஏவாள் மூலமாக மனிதர்கள் மத்தியிலே வந்த பயம் சிலுவின் ரட்சிப்பின் மூலமாக எங்களிடத்திலிருந்து அது ஆண்டு போகிறது என்று நம்பி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்மை நான் நம்பி அண்டிக் கொள்ள விரும்புகிறேன், உடைய திருவடிகளிலே சரணடைகின்றேன், என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன், என் பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி ஏற்றுக்கொள்ளும். யாரெல்லாம் பயத்தின் தோல்வியினால் தற்கொலையை நாடி செல்கின்றார்களோ, உலக வாழ்க்கையை வெறுக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவர்களை உயிரோடு பாதுகாத்துக் கொள்ளும். யாரெல்லாம் வாழ்க்கையிலே இழப்பை சந்தித்து எனக்கு எப்போது விடிவு வரும், எப்போது முன்னேற்றம் வரும் என்று இயங்குகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உடைய ஆசீர்வாதத்தை தந்து அரவணைத்துக் கொள்ளும். துன்பத்திலும் வறுமையிலும் வியாதிகளும் பாடுபடுகின்ற பிள்ளைகள், எதிர்கால கேள்விக்குறியோடு இருக்கின்ற பிள்ளைகள் உம்மிடத்திலே மன்றாடும் பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை ஏற்று நல்ல பதிலை கொடுத்து அருள் புரியும். எல்லாம் உள்ள உயிர் தந்து இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் பணிந்து தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாக கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள். பயத்தை நீக்கி வெற்றியுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.